வெல்கம் டு தேவசூர்யாஸ் திக் ஸ்டோரிஸ். கந்தபுராணம் அத்தியாயம் 50, முருகப்பெருமானின் ஹேமக்கூடம். பொழுது புலர்ந்தது. கதிரவன் உதயத்தால் கனத்த இருளும் மறைந்தது. தேவர்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் எழுந்தனர். பூதப்படைகள் அணிவகுத்து புறப்பட தயாராக இருந்தன. அனைவரும் முருகப்பெருமானுடைய உத்தரவுக்காக காத்திருந்தனர். வேலவன் வீரபாகுதேவரை அழைத்தார். எல்லையற்ற பாவங்களை புரிந்த சூரபத்மன் நாம் அளித்த சந்தர்ப்பத்தையும் உதறிவிட்டான். அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் அழியவும், தேவர்கள் துன்பம் நீங்கவும் நாம் வீரமகேந்திரபுரம் புறப்படுவோம், தேரை விரைவிலேயே ஆயத்தம் செய் என்றார். தேவர்கள் மகிழ்ச்சியால் ஆரவாரம் செய்தனர். வீரபாகுதேவர் மனவேகம் எனப்படும் அற்புதத் தேரை பாகனுடன் கொண்டு வந்து சண்முகன் முன்பு நிறுத்தினார். வாயுவால் செலுத்தப்படும் அந்த தேரிலே குமாரப்பெருமான் ஏறி அமர்ந்தபோது 8 திசைகளும் கிடுகிடுக்க வாத்தியங்கள் ஒலித்தன. தேவர்கள் வேத வாக்கியங்களால் சிவக்குமாரனை துதித்தார்கள். புறப்படுங்கள் என்று முருகன் திருவாய் மலர்ந்ததும் தேவர்கள் தங்கள் வாகனங்களில் ஏறி புறப்பட்டார்கள். விஷ்ணு கருடன் மீது ஆரோகணித்து வந்தார். நான்முகன் அன்னத்தின் மீது வந்தார். இந்திரன் ஐராவதத்தின் மீது ஏறி புறப்பட்டான். வீரபாகுதேவரும் அவருடைய சகோதரர்களும் தங்களுடைய தேர்களில் ஏறி வந்தனர். சுப்பிரன், மேகமாலி, சுபேத சீரிடன், கபாலி, அப்பிரசித்து, சித்ராங்கன், சுவாலன், தாலன், வஜ்ரன், வீமன், உக்கிரன், உக்கிரேசன், பிப்பலன், நந்திசேனன், பிரமசன், பிரமசேனன், பதுமன், கராளன், தண்டன், பத்திரன், பரிகநேமி, உதவகன், புஷ்பதத்தன், ருத்திராசாரன், வீரன், அதிசயன், கேதுமாலி, வக்கிரன், பிரம்மகேசன், அதிபதி, கலிங்கன், கோரன், அச்சுதன், அசலன், சாந்தன், சித்திரசேனன், பூரி, சுசீலன், மாசையன், சிங்சன், உத்தரன், அடங்கபேரோன், உபதிட்டன், ஐயன், ஈசன், மத்தகன், மதங்கன், சண்டி, மகாபலன், சுவேதன், நீலபத்திரன், சுவாகு, வண்டாபரணன், காகபதன், பிங்களன், சமானன், மாயன், நகும்பன், கும்பன், சங்கபாலன், விசாகன், சதனாவன், அயக்ரீவன், அங்கையாயிரத்தன், செங்கண்ணன், வந்தனன், நந்தன், வாமன், மங்களகேசன், சோமன், வஜ்ரமாலி, சண்டன், அஜமுகன், சரபன், குந்தநாடகன், கவந்தன், மேகன், விஜயன், வித்துருமன், தண்டி, வியாக்கிரன், காலபாசன், தசமுகன், குமுதன், பானு, தனஞ்சயன், ரிஷபரூபன், கசிமுகன், அனலகேசன், 10 தூரடிகள் பெற்றோன், பானுகம்பன், பதங்கன், சுத்தன், அணிகன், சீதன், சுனாதன், சுமாலி, மாலி, அத்திரி, அவுணர், கூற்றன், அரிகேசன், ஜுவாலாகேசன் ஆகிய 108 படைத்தலைவர்களும் படைகளை அணிவகுத்து புறப்பட்டனர். படைகளின் முன்னணியில் சிலர் கொடிகளை தாங்கிச் சென்றனர். மற்றும் சிலர் பல வகையான வாத்தியங்களை கொண்டு வீரமுழக்கம் செய்தனர். அவர்கள் சென்ற பாதை எங்கும் தூசிகள் கிளம்பி விண்ணையே முட்டின. பூமி அதிர்ந்தது. அந்த பாரத்தை அண்டங்களை தாங்கி நின்ற ஆதிசேஷனும் உணர்ந்தான். வீரபாகு தேவரையும் அவருடைய சகோதரர்களையும் பின்தொடர்ந்த 100,000 வீரர்களும் பற்பல ஆயுதங்களை ஏந்திக் கொண்டிருந்தனர். அசுர வீரர்களை நாசம் செய்ய அவர்களுடைய கரங்கள் துடித்தன. அசுரர்கள் எங்கே, மகேந்திர பட்டணம் எங்கே என்று நாற்புறமும் பார்த்து கொண்டு சென்றனர். பூமியிலிருந்து புறப்பட்ட புழுதி அனைத்தும் கடலிலே இறங்கிய போது அதன் நீர் அவர்களுக்கு கணுக்காளவே இருந்தது. அவர்கள் நடந்து சென்றதால் எங்கும் சேராகியது. மீன் முதலான பிராணிகள் அச்சேற்றிலே அழுந்தி சாகாமல் இருக்க அப்பால் போய்விட்டன. பூதப்படையினர் கடலின் வழியாக நடந்து வருகையில் முருகப்பெருமான் தேவர்களுடன் தேரிலேறி விண்வழியே வந்தார். அவர்கள் விரைவிலேயே இலங்கையை கடந்து மகேந்திரபுரியை நெருங்கினர். விஷ்ணு, நான்முகன், இந்திரன் மூவரும் முருகப்பெருமானை நெருங்கி, ஐயனே, நாம் அசுரப்பட்டணத்தை நெருங்கிவிட்டோம். நாம் அவர்கள் இருக்கும் இடம் நேரடியாக செல்லுதல் முறையென்று. ஆகவே பட்டணத்தின் எல்லையிலேயே பாசறையமைத்து தங்கி மேற்கொண்டு நடக்க வேண்டிய காரியங்களை கவனிப்போம் என்று தெரிவித்தனர். வடிவேலன் அக்கோரிக்கையை ஏற்று தேவதச்சனை அழைத்து பாசறை ஒன்றை அமைக்குமாறு சொன்னார். விஸ்வகர்மா எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்கி அவர் ஆசி பெற்று மகேந்திரபுரியின் வடக்கே அசுரப்பட்டணத்துக்கும் மேலாக ஒரு அழகிய பாசறையை நிர்மாணித்தான். அதற்கு ஹேமகூடம் என்று பெயரிடப்பட்டது. கந்தவேல் ரதத்தை விட்டு இறங்கி பூதசேனைகளுடன் அந்நகரினுள் நுழைந்து தமக்கென அமைக்கப்பட்ட இடத்தை அடைந்தார். இதோட அத்தியாயம் 50 நிறைவு பெற்றது. 51வது அத்தியாயத்தை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.